மகாவீரரின் பிறப்பு. பண்டைய வைசாலி தேசத்தின் அரசராக இருந்தவர் சித்தார்த்தன். அவரது மனைவியின் பெயர் த்ரிஷாலா தேவி. இருவரும் மகிழ்ச்சியுடன் நாட்டை ஆட்சி புரிந்து வந்தார்கள். ஒருநாள் ராணி த்ரிஷாலா விசித்திரமான கனவுகளை பெறத் தொடங்கினார். அவள் அதை பற்றி தன் கணவனிடம் கூறினாள். கனவில் நான் ஒரு வெள்ளை யானை, வெள்ளை காளை, சிங்கம், லக்ஷ்மி தேவி, மலர் மாலை, சந்திரன், சூரியன், கொடி, வெள்ளி, தாமரை நிறைந்த குளம், பாட்கடல், வான்தேர், கட்குவியல்கள் மற்றும் புகையில்லாத நெருப்பு அனைத்தையும் பார்த்தேன். ராஜா மிகவும் குழப்பமடைந்தார். ஆகவே இந்த விசித்திரமான கனவை பற்றி தங்களுடைய ஜோதிடரை பார்க்க முடிவு செய்தார். அடுத்த நாள் அரச ஜோதிடர் அவர்களை சந்திக்க வந்தார். ஜோதிடர் சொல்ல ஆரம்பித்தார், அரசே, ராணியின் கனவுகள் மகனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை குறிக்கின்றன. அவர் ஒரு பெரிய மகானாக இருப்பார். மேலும் இந்த குழந்தையின் சிறப்பு என்னவென்றால், உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பயனடைவார்கள். அரசனும் அரசியும் ஒவ்வொரு கனவின் அர்த்தத்தையும் விளக்கச் சொல்லி ஜோதிடரும் கேட்டார்கள். ஜோதிடர் விளக்க ஆரம்பித்தார். வெள்ளை யானை உங்களுடைய மகன் அனைவருடைய துன்பங்கள் மற்றும் பேராசைகளிலிருந்து மனிதர்களை காப்பாற்றுவார் என்பதை குறிக்கிறது. வெள்ளை நிற காளை மனித குலத்திற்கு ஒரு சிறந்த ஆசிரியராக இருப்பார். சிங்கம் உங்கள் மகன் பலமாகவும் சக்தி வாய்ந்தனாகவும் இருப்பான் என்பதை குறிக்கிறது. லக்ஷ்மி தேவி செல்வமும் செழிப்பும் இருக்கும் என்பதை குறிக்கிறது. மலர் மாலைகளின் ஜோடி பூக்களின் நறுமணத்தை போலவே உங்கள் மகன் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு கற்பிப்பான் என்பதை குறிக்கிறது. சந்திரன் உங்கள் மகன் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பான் என்பதை குறிக்கிறது. சூரியன் உங்கள் மகன் கெட்ட சக்தியை அழிக்க உதவுவான் என்பதை குறிக்கிறது. கொடி ஒரு உன்னதமான தலைவராக இருப்பார் என்பதை குறிக்கிறது. வெள்ளி தூய இதயம் இருப்பதை குறிக்கிறது. தாமரை குளம் உங்கள் மகன் வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியில் சிக்கி தவிப்பவர்களை உங்கள் மகன் விடுவிப்பார். பாட்கடல் உலகை நோக்கி வழிநடத்துவான். வான்தேர் உங்கள் மகனின் போதனைகளை கடவுள் கூட மதிப்பார் என்று குறிக்கிறது. ரத்தினங்களின் குவியல் உங்கள் மகனுக்கு முடிவற்ற ஞானம் இருக்கும். புகைப்பிடிக்காத நெருப்பு உங்கள் மகனின் ஞானம் எல்லா மக்களுக்கும் உதவும். ஜோதிடர்களின் கணிப்பை கேட்டு அரசனும் அரசியும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். நாட்கள் கடந்து சென்றன. ராணி த்ரிஷாலா விரைவில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள். தேசத்தின் புறநகர் பகுதியில் ஒரு பிராமண ஜோடி வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கும் விரைவில் குழந்தை பெறப்போகிறது. மகாவீர் பிராமண பெண்ணின் வயிற்றில் பிறக்கவிருந்தார். ஆனால் இந்திரனுக்கு அதில் உடன்பாடு இல்லை. கடைசி தீர்த்தங்கர் ஒரு சத்திரிய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆகவே இந்திரன் கருவை பிராமண பெண்ணின் வயிற்றில் இருந்து ராணி த்ரிஷாலாவின் வயிற்றிற்கு மாற்றினார். ஆகவே கடைசி தீர்த்தங்கர் ஒரு சத்திரியராக பிறப்பார். பிறகு 9 மாதங்கள் 14 நாட்களுக்கு பிறகு சித்திரை மாதம் 13வது நாளில் ராணி த்ரிஷாலாவிற்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். பிறந்த குழந்தைக்கு வர்தமான் என்று பெயர் சூட்டினர். தேசத்தில் உள்ள அனைவரும் புதிய இளவரசன் பிறப்பை கொண்டாடினார்கள்.